சென்னை நெல்லை இடையே வந்தே பாரத் ரயில் சேவை பிரதமர் மோடி காணொலி வாயிலாக செப்டம்பர் 24 துவக்கி வைக்கிறார். தமிழ்நாட்டில் சென்னை மைசூரு, சென்னை கோயம்புத்தூர் ஆகிய மார்க்கத்தில் வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ரயில்கள் பயன்பாட்டில் இருக்கின்றன. இதையடுத்து 3வது ரயிலாக 20645, 20646 என்ற எண் கொண்ட சென்னை நெல்லை வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் பயன்பாட்டிற்கு வரவுள்ளது. மேலும் சென்னை விஜயவாடா வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ரயிலும் அறிமுகம் செய்யப்பட உள்ளது. சென்னையிலிருந்து புறப்படும் வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ரயில் மொத்தம் 652.49 கிலோமீட்டர் தூரத்தை 7:50 நெல்லையை சென்றடைகிறது. இந்த ரயில் அதிகபட்சமாக மணிக்கு 83.30 கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நெல்லையில் காலை 6 புறப்பட்டு மதியம் 3:50 சென்னையை வந்தடையும். மறுமார்க்கத்தில் மதியம் 2:50 புறப்பட்டு இரவு 11:40 நெல்லை சென்றடையும். இதேபோல் சென்னை விஜயவாடா இடையே அறிமுகப்படுத்தப்பட உள்ள வந்தே பாரத் ரயிலானது மொத்தமுள்ள 516.66 கிலோமீட்டர் தொலைவை 6:40 அதிகபட்சமாக 77.49 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும். இந்த ரயில் புதன்கிழமை தவிர்த்து வாரத்தில் 6 இயக்கப்பட உள்ளது. சென்னை நெல்லை இடையே செப்டம்பர் 24 பிரதமர் மோடி காணொலி வாயிலாக திறந்து வைக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அடுத்தடுத்து சென்னையிலிருந்து 2 வந்தே பாரத் ரயில்கள் இயக்கப்பட உள்ளதால் ரயில் பயணிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். இந்நிலையில் சென்னை பேசின் பிரிட்ஜிலிருந்து காட்பாடி வரை நேற்று வந்தே பாரத் ரயிலின் சோதனை ஓட்டம் நடைபெற்றது.